பல வண்ணங்களில் பல வடிவங்களில் கைவினைப் பொருட்கள் வாடிக்கையாளர்களை கவர அழகு பெண்களின் அணிவகுப்பு என்று களைகட்டியது சென்னை வேப்பேரியில் உள்ள ஜெயின் பெண்கள் கலைக்கல்லூரி. இக்கல்லூரியில் 2 நாட்கள் தீபாவளி பஜார் நடத்தப்படுகிறது. இந்த பஜாரில் கல்லூரி மாணவிகள் செய்த கைவினைப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என்று 260 வகையான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சகாய விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பஜார் மாணவிகளிடையே கைத்தொழிலில் ஆர்வத்தை வளர்ப்பதாகவும் எதிர்காலத்தில் சுயதொழில் செய்வதற்கு உந்துதலாகவும் இருக்கும் என்று ஒருங்கிணைப்பாளர் மலர்விழி தெரிவிக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற கைவினை திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்காக மெயினாக வந்து இந்த பஜாரை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து இவங்க வந்து சுய தொழில் வந்து பிற்காலத்தில் ஃபியூச்சரில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிற சிறிய அளவில் இவங்க வந்து ப்ராஃபிட் எப்படி, சேல்ஸ் என்ன, எப்படி வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எங்கள் காலேஜ்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும், பிஸ்னஸ்னால் என்ன எப்படி பண்ணணும்னு சிறிய அளவில் கற்றுக்கிட்டாங்க. ஃப்யூச்சரில் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா பசங்களுக்கு இருக்கோன்ற ஐடியால இந்த பஜாரை இந்த வருஷம் தொடங்கி இருக்கோம் சார். கல்லூரிகள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தாங்கள் செய்த பொருட்கள் இடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எதிர்கால வாழ்க்கை மீது நம்பிக்கை உருவாக்குவதாகவும் அமைகிறது என்று ஜெயின் கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர். ஜிஎஸ்எஸ் காலேஜில் 2 நாளுக்காக தீபாவளி பஜார் இருக்குது. அதில் வந்து நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருக்கும் நிறையா சான்சஸ் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸு ஃப்ரீ ப்ரீமிசஸில் எங்களோட டேலண்ட்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து நிறையா பண்ணலாம். நம்ம எது எது கையால் பண்ணுறோம் அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம சேல்ஸ் கூட பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரேம்ஸ் இருக்குது, பெயிண்டிங்ஸ் இருக்குது, டிசைனர் தாலி இருக்குது, குஷன்ஸ் இருக்குது, அப்புறம் செயின்ஸ், பிராஸ்லெட்ஸ், மெஹந்தியை கூட அப்ளை பண்ணுறோம், கோம் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இப்போது தீபாவளி பஜார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நடத்துகிறது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேட் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. இது வந்து பேரண்ட்ஸ், வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வாங்கலாம் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜிஎஸ்எஸில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து காலேஜுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எங்கள் காலேஜ் தீபாவளி பஜார்னு இருக்குது. தீபாவளி பஜாரில் இதெல்லாம் நாங்கள் வீட்டில் தான் பண்ணோம். இதெல்லாம் என்னென்னா பொடி, வீட்டில் பண்ண பொடி, இதெல்லாம் எங்களுக்கு வந்து 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்க காலேஜில். இந்த டேட்டூ நானே தானாக பண்ணுவேன், என் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். எல்லாருமே காலேஜ் படிக்கிறாங்க, ஆனால் எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும்னு ஷுர் இல்லை. அதனால இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் காலிலேயே நிற்கலாம், ஃப்யூச்சரில் நாங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், டிபெண்ட் இருக்கக்கூடாது, ஜாப் போகணும்னு அவசியம் இல்லை. கல்லூரி பெண்கள் என்றால் ஷாப்பிங் செய்வதில் தான் ஆர்வம் காட்டுவர் என்றும் அதற்குத்தான் ஆசைப்படுவர் என்றும் பொதுவாக சொல்வது உண்டு. அதற்கு நேர் மாறாக ஜெயின் கல்லூரி மாணவிகள் தாங்கள் சுயமாக உருவாக்கிய பொருட்களை தீபாவளி நேரத்தில் விற்பனைக்கு வைத்தது புதிய எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது.